வெல்கம் டு வானவில் பிளஸ் டிவி நேயர்களே. நம்மளுடைய வானவில் பிளஸ் டிவியில நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது என் சமையல் மந்திரம். என் சமையல் மந்திரம் என் தம்பிகளுக்கான மென்ஸ் ஹெல்த் நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில உங்களுக்கு எழக்கூடிய கேள்விகளை வினாக்களாக அம்பாக எழுப்பலாம், அன்பான பதிலை உடனே பெறலாம். ஸோ என்னுடைய கமெண்ட் பாக்ஸுக்கு நிறைய கேள்விகள் வர்றதுனால ஒரு கேள்வி தம்பிகளிடமிருந்து, இன்னொரு கேள்வியும் தம்பிகளிடமிருந்து. ஸோ எனக்கு வந்த இன்ஸ்டன்ட் கேள்விக்கு நான் வந்து பதில் சொல்லிட்டு இருக்கிறேன். என்னோட கமெண்ட் பாக்ஸில் ஒரு கேள்வி வந்திருக்கு, என்ன அப்படின்னா, அண்ணா சில மருத்துவ முறைகளில் டெஸ்டோஸ்தீரான் ரீப்ளேஸ்மெண்ட் செய்கிற மாதிரி நம்மளுடைய மருத்துவத்தில், சித்த மருத்துவத்தில், ஆயுர்வேத மருத்துவத்தில் டெஸ்டோஸ்தீரானை வந்து ரீப்ளேஸ்மெண்ட் பண்ண முடியுமா அண்ணா அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி ஒரு தம்பி கேட்டிருக்காரு. டெஸ்டோஸ்தீரான்றது வந்து ஆணை ஒரு ஆண்மையுள்ளவனாக நிரூபிக்கக்கூடிய ஒரு ஹார்மோன். ஒரு ஆணுக்கு விதையில் டெஸ்டோஸ்டிரான் லெவல் 3% இருந்து அந்த 12% வரைக்கும் அது வந்து சுரந்தாதான் ஒரு ஆண் வந்து ஆணாக இருக்கிறான்னு அர்த்தம். ஒரு ஆணுக்கு வந்து சில நேரங்களில் வந்து பெண்கள் மேலே ஈர்ப்பு வராது. அவனுடைய டெஸ்டோஸ்டிரானை வந்து நாம் வந்து அளவெடுத்து பார்த்தோம் அப்படின்னா வந்து 300, அதாவது 3 பாயிண்டை விட மிக குறைவாக இருக்கக்கூடிய தன்மை தான் இருக்கும். ஒரு சில பசங்களுக்கு 0.1, 0.2 இருந்தது அப்படின்னா அந்த பசங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து முகத்தில் ஒரு முடி இருக்காது, சும்மா மொழு மொழு மொழுன்னு சொல்லி இருப்பான் கொலக்கட்டை மாதிரி. அவனுக்கு தாடி மீசே முளைக்காது. ஆண் உறுப்பு கொஞ்சம் சின்னதாக தான் இருக்கும். அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா விதையும் வந்து சரியான வளர்ச்சியில் இருக்காது, முழுக்க முழுக்க வந்து தாடி மீசை இல்லாமல் வாய்ஸும் வந்து சரியாக மாறாமல் ஒரு பெண்ணுக்கான வாய்ஸோடு இருக்கக்கூடிய தன்மையெல்லாம் வந்து டெஸ்டோஸ்டிரான் மிக குறைவாக இருக்கிறவங்களுக்கு இருக்கும். ஸோ அதுக்கான ரீசன் வந்து நான் ஏற்கனவே உணவே மருந்து உணவே விஷமில் பேசியிருக்கிறேன். நிறைய இன்றைக்கு பசங்களுக்கு டெஸ்டோஸ்டிரான் முழுக்க முழுக்க குறைஞ்சி போகிறதுக்கான காரணம் பீஸா, பர்கர், பன்னீர் பட்டர் மசாலா, தந்தூரி, பூரி, பரோட்டா, பானிபூரி, பேல்பூரி, ஆலு பரோட்டா, இன்னும் நிறைய சொல்லலாம். அது இல்லாமல் சிக்கன் 65, டெய்லி சிக்கன் எடுக்கக்கூடிய தன்மை. அது இல்லாமல் வந்து நிறைய வந்து இந்த ஃப்ரெஞ்சு ஃப்ரை, பாஸ்டா, இந்த மாதிரி உணவுகள், இன்ஸ்டண்ட்டாக வரக்கூடிய நூடுல்ஸு போன்ற உணவுகளை அதிகம் எடுக்கக்கூடிய தம்பிகளுக்கு, வடிவேலு கிணற காணோம்னு சொன்ன மாதிரி தம்பிகளுக்கு தம்பியை காணோம்னு சொல்லக்கூடிய காலகட்டம் வந்துடும். அப்படி வர்றதுனால அவங்களுக்கு வந்து என்னாகும் அப்படின்னா வந்து பெண்கள் மேலே ஆசை வராமல் ஆண்கள் மேலே ஆசை வரக்கூடிய தன்மை வந்துடும். ஒரு ஆணுக்கு ஆண் மேலே ஆசை வருது அப்படின்னா அவங்கிட்ட சரக்கு இல்லைன்னு அர்த்தம், அவனால் வந்து முறுக்கு சுட முடியலைன்னு அர்த்தம், சரியா? அதனால் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும். அதனால தான் வந்து ஆங்கில மருந்துகளில், நவீன மருந்துகளில் டெஸ்டோஸ்டிரான் ரீப்ளேஸ்மெண்ட் தெரப்பி அப்படின்னு பண்ணுவாங்க. ஸோ அது வந்து அவங்களுடைய ஸ்ட்ரக்சர் ஆஃப் மெடிசின் சிஸ்டம். அதில் வந்து டெஸ்டோஸ்டிரானவே வந்து சில நேரங்களில் வந்து இன்ஜெக்ஷனாக கொடுக்கறது, டெஸ்டோஸ்டிரான் அடிப்படையில் இருக்கக்கூடிய கழிம்புகளை கொடுத்து உடலுக்குள்ள உள் அந்த தசை சுவர்கள் வழியாக டெஸ்டோஸ்டிரானை வந்து அதிக அளவில் செலுத்துறது. ஸோ இதெல்லாம் வந்து பண்ணுறாங்க. ஸோ சில நேரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஆபாச இணையதள படத்தை வந்து நம்ம தம்பிங்க ரொம்ப ஆர்வமாக ரசித்து ருசித்து பார்ப்பாங்க. ஸோ அந்த ஆபாச படத்தில் ஈடுபடக்கூடிய அந்த ஆண்மகன் வந்து என்ன பண்ணுவான் அப்படின்னா வந்து லேசாக கிரீம் மாதிரி வந்து ஆணூர்புல தடவுவான். அது உடனே வந்து என்னாகும் அப்படின்னா வந்து எண்ணெயில் போட்ட மாவு ரொம்ப நீளமாக பஜ்ஜி மாதிரி ஆகுதுல, அது மாதிரி அது ஆகிடும். அதே நம்மளால பக்கத்தில் கேமரா வச்சு எடுத்துருவான், பெருசாக தெரியும். இன்னும் ஒரு சில டெஸ்டோஸ்டிரான் கிரீம் என்ன பண்ணுவாங்கன்னா இடுப்பு பகுதியில் வந்து லேசாக அப்ளை பண்ணுவாங்க. இடுப்பு பகுதியில் அப்ளை பண்ணுறப்பவே வந்து ஆணுறுப்பு வந்து எந்திரிச்சு நிற்கும், நான் ரெடி அப்படின்னு சொல்லி அட்டண்டன்ஸ் போடும். ஸோ வந்து இன்ஸ்டண்ட்டாக டெஸ்டோஸ்டிரானை வந்து கிரீமாக வந்து பயன்படுத்தக்கூடிய தன்மை மேலை நாடுகளில் இருக்குது. நம்ம நாட்டிலையும் வந்து மேல்தட்டு மக்கள்கிட்ட இந்த பழக்கம் அதிகமாக இருக்கத்தான் செய்யுது. ஸோ அது வந்து பல்வேறு விதமான கடுமையான விளைவுகளை ஏற்படுத்துன்றதை வந்து நாம் வந்து கவனமாக பார்க்கணும். குறிப்பாக வந்து பினைல் கேன்சர், அதாவது ஆணுறுப்பு புற்றுநோய் வருவதற்கு
டெஸ்டோஸ்டிரான் கலந்த கிரீமை உபயோகப்படுத்தினா வருவதற்கு நிறைய வாய்ப்பு இருக்கிறதா? நிறைய இன்டர்நேஷ்னல் ஜேர்னலில் வந்து ஏகப்பட்ட ரிசர்ச் ஆர்டிக்கல் இருக்குது, அதெல்லாம் போய் படிங்க சரியா. ஸோ ரீப்ளேஸ்மெண்ட் தெரப்பின்றது வந்து இயற்கையாக வேணுமா செயற்கையாக வேணுமா, இதுதான் வந்து கேள்வி. நம்மளுடைய தம்பிகளுக்கு, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு உணவை பற்றிய ஒரு விழிப்புணர்வு நிகழ்ச்சியை நான் நடத்துகிறேன். ஏன் நடத்துகிறேன்னா, அதுக்கு காரணம் என்னென்னா, ரீப்ளேஸ்மெண்ட்ன்றது வந்து உணவு மூலமும் பெறலாம், மருந்து மூலமும் பெறலாம். உணவு தான் மருந்துன்றதை நாம் நிறைய முறை சொல்லியிருக்கிறோம். ஸோ உணவு தான் விஷம்ன்றதையும் சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறோம் சரியா. அப்போ என்ன அப்படின்னா வந்து நல்ல உணவுகளை எடுக்கணும். இதுலலாம் வந்து டெஸ்டோஸ்டிரான் லெவல் அதிகமாக இருக்கோ அதெல்லாம் வந்து நீங்கள் எடுக்கிறப்ப வந்து நல்ல பலன் கிடைக்கும். எந்த ஒரு மருந்து, எந்த ஒரு உணவு ஒரு ஆணுக்கு இருக்கக்கூடிய விதைகளை வளப்படுத்துமோ, ஒரு ஆணுக்கு இருக்கக்கூடிய விதைகளை வந்து பலப்படுத்துமோ, ஒரு ஆணுக்கு இருக்கக்கூடிய விதையை வந்து சுருங்கி போகாமல் நீள அகலம் சரியாக இருக்கிற மாதிரி பாதுகாக்குமோ, அந்த உணவை வந்து ஆண்கள் சாப்பிடணும். ஸோ அதனால தான் வந்து நான் வந்து கொய்யா பழத்தை சொல்லுவேன். இந்த கொய்யா பழத்துக்கு வந்து சான்ஸ்கிரிட்ல நான் நிறைய அடிக்கடி வட இந்தியாவில் வந்து சுற்றிக்கிட்டு இருக்கிறதுனால சொல்கிறேன். ஸோ அங்கெல்லாம் வந்துட்டு இந்த கொய்யா பழத்தை வந்து ரெகுலராகவே சாப்பிடுவாங்க. அது வெஸ்ட் பெங்கால்லாம் பார்த்தீங்கன்னா இந்த சிவப்பு கொய்யாவை வந்து ஒவ்வொருத்தரும் சாப்பிடாத நாளே இல்லைன்னு சொல்லலாம். என்னை பார்க்க வர்றப்போ கூட கல்கத்தாவில் என்னுடைய நண்பர்கள் கொய்யா பழத்தோடு தான் வருவாங்க. அந்தளவுக்கு வந்து அவங்க வந்து அதை நேசிக்கிறாங்க. டெல்லியெல்லாம் போனால் கூட அங்கேயும் கொய்யா பழத்தை வந்து ரொம்ப லைக் பண்ணுவாங்க. ஸோ வந்து அங்கே விளைச்சலே இல்லைன்னா கூட எங்கே இருந்தாலும் வர வச்சு சாப்பிடக்கூடிய தன்மை வந்து அங்கே இருக்குது அப்படின்னா, அந்த கொய்யா பழத்துக்கு பேர் என்ன அப்படின்னா பீஜபுர அப்படின்னு சொல்லுவோம். பீஜபுர அப்படின்னு சொல்லி கொய்யா பழத்தை சொல்லுவாங்க. பீஜபுர அப்படின்னா பீஜங்கள் அப்படின்றது விதைகளை குறிக்கும். விதைகளுக்கு ஒவ்வொரு ஆண்களுக்கும் இரண்டு பீஜங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். பழைய இதில் பார்த்தீங்கன்னா அந்த பீஜங்கள் வந்து சமஸ்கிருத அடிப்படையில் உள்ள ஒரு தமிழ் சொல்லு சரியா. இந்த பீஜங்கள்ன்றது வந்து ஒவ்வொரு ஆணுக்கு இருக்கக்கூடிய விதைகளை குறிக்கும். அந்த விதைகளில் பார்த்தீங்கன்னா வந்து நிறைய வந்து விந்து செல்கள் உருவாகக்கூடிய தன்மையுள்ள விந்து செல்கள் அதிகமாக இருக்கும் சரியா. எப்படி வந்து கொய்யா பழத்தை அறுத்தோம்னா விதை சுற்றி நிறைய இருக்கும், அதே மாதிரி தான் வந்து விதையை வந்து நீங்கள் வந்து அனாட்டமிக்கலாக வந்து பகுப்பாய்வு பண்ணுறப்ப உள்ளே வந்து நிறைய வந்து அந்த விதை அதாவது விந்துக்கான செல்கள் ஃபண்டமெண்டல் செல்ஸ் வந்து அங்கே அதிகமாக இருக்கும். அது எபிடிடிமிஸ் பகுதியில் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் சரியா. ஸோ அப்போ என்ன அப்படின்னா வந்து தினசரி கொய்யா பழம் சாப்பிட்றப்ப விதைகளை வந்து நாம் வந்து ஹெல்த்தியாக வச்சுக்க முடியும். அதே போல் வந்து கிரேப் ஜூஸ் சாப்பிட்றப்ப, அதாவது கிரேப் ஜூஸு ஓமம் இந்த உணவுகளை நாம் அடிக்கடி எடுக்கிறோம் அப்படின்னா வந்து விதைகளில் உருவாகக்கூடிய ஒரு வேதிப்பொருளுக்கு பேர் வந்து கேவக் ரோல் அப்படின்னு சொல்லுவோம். விதைகளில் உருவாகக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வேதிப்பொருள், அந்த வேதிப்பொருளோட உறுதுணை தான் வந்து டெஸ்டோஸ்டிரானா அதிகப்படுத்த ஒரு காரணியாக இருக்கும். ஸோ அந்த கேபக் ரோல் கண்டென்ட் இதுலலாம் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா மல்லி இலையில் இருக்குது, புதினா இலையில் இருக்குது, கருவேப்பிலையில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஓமம், சோம்பு, சீரகம் இதுலெல்லாம் வந்து அதோட கண்டென்ட் இருக்குது. ஸோ அப்போ வந்து விதைகளை தூண்டி வளப்படுத்தி சரி செய்யக்கூடிய வல்லமை உள்ள உணவுகளை நாம் விடாமல் தொடர்ந்து எடுக்கிறப்ப டெஸ்டோஸ்டிரான் ரீப்ளேஸ்மெண்ட் தேவையா அப்படின்னு ஒரு கேள்வி வரும். டெஸ்டோஸ்டிரான் ரீப்ளேஸ்மெண்ட் தெரப்பின்றது வந்து நீங்கள் போய் உடனே ஒரு இன்ஜெக்ஷனை போட்டோடனே சல்லுன்னு அது எந்திரிச்சு நிற்கும், அது தேவையா? இல்லை ஒரு 6 மாதம் விடாமல் தொடர்ந்து டெஸ்டோஸ் இருக்கக்கூடிய உணவுகளை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து உடம்பை தேத்துறது தேவையான்றதை நீங்கள் தான் வந்து முடிவு பண்ணிக்கணும் சரியா. இது அவசரகால யுகமாக இருந்தாலும், நிறைய இன்ஸ்டன்ட் உணவுகளுக்கு நாம் அடிமையாக இருந்தாலும், உடனே வந்து அதாவது படிக்கிறது அப்படின்னா ஒரு பட்டம் பெறுறதுக்கு எப்படி வந்து ஒரு 15 வருஷம் காத்து கிடக்க வேண்டியிருக்கோ அது மாதிரி தான் நல்ல டெஸ்டோஸ்டிரான நீங்கள் பெறணும் அப்படின்னா அதுக்கு ஏற்புடைய உணவுகளை தொடர்ந்து எடுத்து 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 உடம்பை வலுப்படுத்துனீங்கன்னா உடம்பு வந்து ஒரு நல்ல ஒரு நிலைப்புத்தன்மையோட ரொம்ப நாளுக்கு போயிட்டுருக்கோம். அவசரகதியில் வந்து சில சிகிச்சை முறைகளை மேற்கொள்கிறப்போ வந்து அதனால் வரக்கூடிய சைடு எஃபெக்ட்ஸுன்றது ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் வந்து நிறைய உணவு முறைகளை வந்து ஃபாலோ பண்ணுங்க. நான் நிறைய சொல்லியிருக்கிறேன், பார்லி அரிசி கஞ்சி சொல்லுவேன், பூண்டு கஞ்சிக்கு அந்த தன்மை உண்டு,
இஞ்சிக்கு தன்மை உண்டு. கருப்பு எள்ளு ரெகுலரா எடுத்தீங்கன்னா டெஸ்டோஸ்டிரானை வந்து அதிகப்படுத்தக்கூடிய தன்மை உண்டு. சின்ன வெங்காயத்துக்கும் அந்த தன்மை உண்டு. ஸோ அதனால இதெல்லாம் வந்து நீங்க வந்து ரெகுலரா எடுக்கிறப்போ வந்து நல்ல பலனை வந்து நீங்க வந்து பார்க்க முடியும். ஸோ நல்ல உணவுகள் எடுத்து டெஸ்டோஸ்டிரானை ரைஸ் பண்றது ரொம்ப நல்லது. அதே மாதிரி வந்து டெஸ்டோஸ்டிரானுக்கான சில சப்போர்ட்டிவ் உணவுகள்லாம் இருக்கு, அந்த உணவுகளையும் நீங்க வந்து விடாம தொடர்ந்து சாப்பிடணும். அதுல வந்து பார்த்தோம்னா வந்து விட்டமின் டி, விட்டமின் B12. ஸோ வந்து எலும்புகளுக்கு நல்ல ஸ்ட்ராங், அதிக ஊட்டம் தரக்கூடிய உணவுகளை நீங்கள் எடுக்கிறப்போ எலும்புகளுக்கு உள்ளே இருக்கக்கூடிய மஜ்ஜை நல்லாயிருக்கும். எலும்புகளுக்கு உள்ளே இருக்கக்கூடிய மஜ்ஜை நல்லா இருந்தால் தான் உங்களுக்கு வந்து ரத்த சிவப்பணுக்கள் அதிகமாகி ஹீமோக்ளோபின் உடம்புல அதிகமாகும். ஹீமோக்ளோபின் உடம்புல அதிகமாகிறப்ப உங்கள் உடம்புல ரத்தத்தில் இரும்பு சத்து நல்ல தேவையான அளவு இருக்கும். ஸோ அதே மாதிரி B12 கரெக்டாக இருந்தால் தான் வந்து உங்கள் உடம்புக்கு தேவையான கால்சியம் நல்லாயிருக்கும், நரம்புக்கு தேவையான சத்து சரியாக இருக்கும். அப்போ இதெல்லாம் நீங்கள் வந்து நோட் பண்ணி வச்சுக்கணும். நோட் பண்ணி வச்சுக்கிட்டு எதில் விட்டமின் டி இருக்குது, எதில் விட்டமின் B12 இருக்குது, இரும்பு சத்து எங்கே இருக்குது, போய் பாருங்கள். ஒரு நூடுல்ஸ் வாங்குறீங்க, மஞ்சள் கலரில் அடைச்சி விற்கிறான் இல்லையா, வெந்நீரில் போட்டோடனே அப்படியே புழு மாதிரி வந்துடும். அதை நல்லா வலுவாக சாப்பிடுவ, அப்புறம் நீ புழுவாக மாறிடுவ இல்லையா. அதில் போய் எவ்வளோ அயன் இருக்குன்னு பாரு, வாய்ப்பு இல்லை ராஜா. அதே மாதிரி தான் வந்து ஒரு பீஸா வாங்கு, அதில் எவ்வளவு நல்ல நியூட்ரியன்ஸ் கிடைக்குதுன்னு பாரு, வாய்ப்பு கிடையாது. எதுவெல்லாம் செத்து போயிருக்கோ அது நல்ல ருசியாக இருக்கும். ருசியாக இருக்கிறதுல சத்து இருக்காது, ருசியாக இருக்கிறது செத்து இருக்கும். சரியா? ஸோ நன்றி.